ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் கணக்கில் வராத கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கூறியுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் தான் எம் ஆர் விஜயபாஸ்கர். அதிமுக கரூர் மாவட்ட செயலாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் வீடு, ஆதரவாளர்களுக்கு வீடுகள், அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்கள் என கிட்டத்தட்ட 29 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் விசாரணை மேற்கொண்டது. அந்த அதிரடி சோதனையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வாங்கி குவித்த இந்த சோதனை நடைபெற்றது. இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்தனர். சுமார் கிட்டத்தட்ட 29 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி பவானீஸ்வரி தலைமையில் 20 குழுக்களாக பிரிந்து காலை 7 மணி முதல் அதிரடி சோதனை தொடங்கியது. 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்பட மொத்தம் 29 பேர் இந்த சோதனையில் பங்கேற்றனர். கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று உள்ளது. அந்த இடங்களுக்கு முன்பு திரண்ட அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் உள்ளே செல்ல விடாமல் தடுத்தனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதே போல இந்த சோதனையை கண்டித்து பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வந்தனர். பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேண்டுமென்றே எம் ஆர் விஜயபாஸ்கர் இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றெல்லாம் பாஜக குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் சொந்தமான இடங்களில் சுமார் 13 மணி நேரம் நடைபெற்ற சோதனை அன்று மாலை முடிவு பெற்றது. இந்த சோதனையின் போது கணக்கில் வராத கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் சோதனை நடைபெற்ற இடங்களில் இருந்து சொத்து ஆவணங்கள், பண பரிவர்த்தனைகள் உட்பட மேலும் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பான முழு விவரங்களை மிக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கூறியிருக்காங்க. ஆனால் இது குறித்து மேலும் தகவல் கூறும்பொழுது இந்த வலையானது அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு விரிக்கப்பட்டது மட்டுமல்ல, மேலும் பல அதிமுக முக்கிய அமைச்சர்களுக்கு உண்டான முன்னறிவிப்பு என்று கூறப்படுகிறது. எனவே இனிவரும் நாட்களில் அதிமுகவின் பல முக்கிய அமைச்சர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. இதன் காரணமாகவே அதிமுக வட்டாரம் பெரும் அதிர்ச்சியில் உள்ளதாகவும், குறிப்பாக எடப்பாடி பெரும் நெருக்கடியில் உள்ளதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தோம்னா அதிமுக முக்கிய அமைச்சர்களுக்கு திமுக அரசு கட்டம் கட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த நிலையில் பலரும் பல ஆவணங்களை இடமாற்றி வைத்திருப்பதாகவும், அந்த வகையில் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு அவங்களோட இடங்களில் பல இடங்களில் மற்ற பல அமைச்சர்களுக்கு உண்டான, அதாவது அவங்க மோசடி செய்ததுக்கு உண்டான முக்கிய ஆதாரங்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக தகவல் தெரிய வந்து, அது கைப்பற்றும் விதமாகவும் எம் ஆர் பாஸ்கர் மேலே இருந்த பல விஷயங்கள் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும், அவங்க மேலேயும் பல ஊழல் வழக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் இந்த அதிரடி சோதனை நடந்ததாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட பணமும் மேலும் பல முக்கிய ஆவணங்களும் கிடைத்துள்ளதாகவும், இந்த ஆவணங்களின் மூலமாக அதிமுகவில் உள்ள மேலும் பல முக்கிய அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் முக்கிய தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிக விரைவில் அதிமுக கூடாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக எடப்பாடி ரொம்ப அதிர்ச்சியில் இருப்பதாகவும், குறிப்பாக பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றுவதற்குண்டான அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திமுகவுடைய இந்த அதிரடி நடவடிக்கையின் காரணமாக, அதாவது அரசினுடைய இந்த அதிரடி நடவடிக்கையின் காரணமாக அதிமுகவுடைய பல ஊழல் சாம்ராஜ்யத்தினுடைய விஷயங்கள் தற்போது தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கு. இதன் காரணமாக அதிமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பெரும் நடுக்கத்திலும் கலக்கத்திலும் இருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.